வணக்கம், இது உங்கள் ஃபார்மகாலஜி எக்ஸ்பிளைன் தமிழ் சேனல். இதில் ஃபார்மகாலஜி சப்ஜெக்ட் வந்து நம்ம தமிழில் படிக்க போகிறோம். மேபி ஃபார்மகாலஜி சப்ஜெக்ட் உங்களுக்கு டஃப்பாக இருக்கலாம், ஆனால் ரொம்பவே அது ஒரு ஈஸி சப்ஜெக்ட். ஆனால் அதோடய கான்செப்டை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்பவே ஈஸி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஃபார்மகாலஜி அதோட இன்ட்ரொடக்ஷன், பேசிக் கான்செப்ட் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பேசிக் தெரிஞ்சால் தான் நம்ம டீப்பாக படிக்கிறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த வீடியோவே முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள். அந்த வீடியோவில் ஃபார்மகாலஜி அதோட இன்ட்ரொடக்ஷன், பேசிக்ஸ் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஃபார்மகாலஜி ஃபார்மகாலஜினா என்ன, இது எப்படி மருத்துவ படிப்போட சம்மந்தப்படுது, இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஃபார்மகாலஜி டெஃபினிஷன், ஃபார்மகாலஜி இஸ் த பிரான்ச் ஆஃப் பயாலஜி ஆர் சயின்ஸ் தட் டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் அ ட்ரக் அண்ட் இட்ஸ் ஆக்ஷன் ஆர் எஃபெக்ட் ஆன் அன் ஆர்கானிசம். ஸோ ஃபார்மகாலஜி அப்படின்னா ஒரு ட்ரக்கோட ஆக்ஷன், ஒரு ட்ரக்கோட ஆக்ஷனை படிக்கிறது, அப்புறம் அதோட எஃபெக்ட், அது நம்ம உடம்புக்குள்ளாடி எந்த எஃபெக்டை கொடுக்குது அதை பற்றி பார்க்குறது தான் ஃபார்மகாலஜி. ட்ரக் அப்படின்னா என்ன, எ ட்ரக் கேன் பி இன் எனி ஃபார்ம், சாலிட், லிக்விட், செமிசாலிட், விச் மே பி மேன்மேட், நேச்சுரல், ஆர் ஃப்ரம் வித் இன் த பாடி, விச் எக்ஸர்ட்ஸ் எ பயோகெமிக்கல் ஆர் ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட் அண்ட் செல், டிஷ்யூ, ஆர்கன் அண்ட் ஆர்கானிசம். ஸோ ஒரு ட்ரக் அப்படின்னா மேபி சாலிட் ஃபார்மில் இருக்கலாம், லிக்விட் ஃபார்மில் இருக்கலாம், இல்லைனா செமிசாலிட் ஃபார்மில் இருக்கலாம். சாலிட் ஃபார்ம்ன்றப்போ டேப்லெட், கேப்சூல்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கலாம். லிக்யூட் அப்படின்றப்போ சிரப், டானிக் அந்த மாதிரி லிக்யூட் ஃபார்மில் இருக்கிறத எடுத்துக்கலாம். செமிசாலிட் அப்படின்னா க்ரீம், லோஷன்ஸ், ஸ்கின்ல அப்ளை பண்ணுறது அதெல்லாமே செமிசாலிட் ஃபார்மில் வந்துடும். இது வந்து மேன்மேட், மேன்மேட் அப்படின்றதப்போ ஃபார்மசூட்டிக்கலி ப்ரிப்பேர் பண்ணுறது, சிந்தசிஸ் பண்ணுறது, மேபி கெமிக்கல், கெமிக்கலாக இருக்கலாம், செமி சிந்தட்டிக் அப்படி இருக்கலாம். நேச்சுரல் அப்படின்றப்போ நேச்சுரலாக ஹெர்பல் மெடிக்கேஷன்ஸ், பிளான்ட் அந்த மாதிரி மரங்களில் இருந்து பெறப்படுவது. அப்புறம் வந்து ஃப்ரம் வித்தின் த பாடி, வித்தின் த பாடி அப்புறப்போ தடுப்பூசிகள், வேக்சின்ஸ், டார்ச்சாய்ட்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம பிளட்லேருந்து ஆன்டிஜென் யூஸ் பண்ணி எடுக்கிறது. இட்ஸ் எக்ஸர்ட்ஸ் எ பயோ கெமிக்கல் ஆர் ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட் ஆன் செல், டிஷ்யூ, ஆர் ஆர்கானிசம். ஸோ இந்த ஃபார்ம் ஆஃப் ட்ரக் வந்து நம்ம உடம்புல அதாவது இன்ஜெக்ட் பண்ணுறப்போ இல்லைன்னா அட்மினிஸ்டர் பண்ணுறப்போ அது நமக்கு எந்தெந்த எஃபெக்டை கொடுக்குது, பயாலஜிக்கலாக இல்லைனா ஃபிசியாலஜிக்கலாக எந்தெந்த எஃபெக்டை நம்ம செல்ஸ் ஆர் டிஷ்யூஸ் இல்லைனா ஆர்கன்ஸில் கொடுக்குதோ அதை பற்றி பார்க்குறது தான் ஃபார்மகாலஜி. ஃபார்மகாலஜி ஃபார்மகாலஜின்றது ஒரு க்ரீக் வேர்டு, அதை வந்து ரெண்டாக பிரிக்கிறப்போ ஃபார்மகான் ப்ளஸ் லாஜி அப்படின்னு பிடிக்கிறோம். அந்த ஃபார்மகான் அப்படின்னா இதோட தனிப்பட்ட மீனிங் வந்து ட்ரக், லாஜி அப்படின்றது டூ ஸ்டடி, இதை சேர்த்து பார்க்குறப்போ ஃபார்மகாலஜி. அப்போது டூ ஸ்டடி அபவுட் எ ட்ரக், ஒரு ட்ரக்கை பற்றி இல்லைன்னா ஒரு மருந்தை பற்றி படிக்கிறது, அதுதான் வந்து ஃபார்மகாலஜி. ஸோ ட்ரக் இல்லைன்னா மருந்து, அது நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது? ஆக்சுவலி ட்ரக் வந்து மூணு டைப்பான யூஸஸ் நமக்கு தருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டயக்னோசிஸ், ப்ரிவென்ஷன், ட்ரீட்மெண்ட். டயக்னோசிஸ் வர்றப்போ இட் இஸ் அ டிடெக்ஷன் ஆர் கன்ஃபர்மேஷன் ஆஃப் த டிசீஸ், ஒரு டிசீஸை வந்து கண்டறிகிறது இல்லைனா கன்ஃபார்ம் பண்ணுறது. அதை வந்து கேன்சர் செல்ஸ், அப்புறம் வந்து இந்த தைராய்டு டிசீசஸ் இதெல்லாமே வந்து நம்ம எக்ஸ்ரே, ரேடியேஷன்ஸ் அந்த மாதிரி ரேடியேஷன் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதான் டயக்னோசிஸ். அப்புறம் வந்து ப்ரிவென்ஷன், ப்ரிவென்ஷன் அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ளாடி ஒரு இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட் இல்லைனா ஒரு நுண்ணுயிரி அது மாதிரி ஒன்று உள்ளே வராமல் தடுக்கிறது, அது வர்றதுக்கு முன்னாடியே அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது, அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் தடுப்பூசி அந்த மாதிரி வர்றது, அதுதான் வேக்சின்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். வேக்சின்ஸ் வந்து எதுக்கெல்லாம் வேக்சின்ஸ் நம்ம காமனாக யூஸ் பண்ணுறோன்னா போலியோ, யானைக்கால் நோய், அப்புறம் வந்து சிக்கன் பாக்ஸ் அம்மை போட்டு அப்படின்றவங்க அதுக்கெல்லாம் நம்ம வந்து வேக்சின்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர். மூணாவது வந்து பார்த்தோம்னா ட்ரீட்மெண்ட். ட்ரீட்மெண்ட்ன்றப்போ ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் இல்லைனா ஒரு இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட் வந்து நம்ம உடம்புக்குள்ளாடி ஏதாச்சும் ஒரு இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தி அதனால் ஒரு சிம்டம்னால நமக்கு உடம்புக்குள்ளாடி ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது இல்லைன்னா ஒரு நோய் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம அதை இன்ஹிபிட் பண்ணுறது இல்லைன்னா டிஸ்ட்ராய் பண்ணுறது, கில் பண்ணுறது, இதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மருந்து தான் ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டி ஃபங்கல் ஏஜென்ட்ஸ், ஆன்டி மைக்ரோபியல்ஸ், எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. ஸோ இதுதான் பேசிக்காக ஒரு ட்ரக் வந்து நம்ம உடம்புக்குள்ளாடி பண்ணுற எஃபெக்ட். ஸோ ஃபார்மகாலஜி வந்து டூ டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க, ஒன்று வந்து ஃபார்மகோ கைனட்டிக்ஸ், இன்னொன்று வந்து ஃபார்மகோ டைனமிக்ஸ். ஃபார்மகோ கைனட்டிக்ஸ் அப்படின்னா வாட் பாடி டஸ் டு த ட்ரக், பாடி வந்து ஒரு ட்ரக்கை வந்து என்ன பண்ணுது,
ஒரு ட்ரக் வந்து பாடி உள்ளாடி வர்றப்போ அந்த பாடி அந்த ட்ரக்கை வந்து எப்படி அக்செப்ட் பண்ணுது, என்னெல்லாம் விதத்தில் அதை வந்து சேஞ்ச் பண்ணுறது, அது எல்லாமே வந்து ஃபார்மகோ கைனட்டிக்ஸில் வரும். அதே நேரத்தில் டைனமிக்ஸில் வந்து வாட் ட்ரக் டஸ் டு த பாடி, அந்த ட்ரக்குனால் உடம்புக்கு என்ன பயன் இல்லைனா எஃபெக்ட், அதை பற்றி பார்க்குறது தான் ஃபார்மகோ டைனமிக்ஸ். ஃபார்மகோ கைனட்டிக்ஸ் பற்றி பார்ப்போம். வாட் பாடி டஸ் டு த ட்ரக். ஒரு பாடி வந்து எப்படி ஒரு ட்ரக்கை வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது, ஒரு ட்ரக்கை வந்து உள்ளாடி இன்ஜெக்ட் பண்ணுறப்போ அந்த பாடி வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது, அதை பற்றி தான் ஃபார்மகோ கைனட்டிக்ஸில் பார்ப்போம். அது வந்து ஃபோர் டைப்ஸில் இருக்கும். ஏடிஎம்இ அப்படின்னா அப்சார்ப்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மெட்டபாலிசம், எலிமினேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்சார்ப்ஷன். அப்சார்ப்ஷன் அப்படின்றப்போ ஒரு ட்ரக் வந்து சைட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், மேபி அந்த ட்ரக் வந்து வாய்வழியை கொடுக்கலாம், இல்லைன்னா இன்ஜெக்ஷன் மூலமாக ஐவி ஆர் ஐஎம் ஆர் எனிவேஸ் எப்படியாவது ஒரு வேயில் வந்து நம்ம அந்த ட்ரக்கை வந்து உடம்புக்குள்ளடி செலுத்துகிறோம், அதுதான் சைட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த சைட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த இடத்துல இருந்து பிளட் இல்லைன்னா சிஸ்டம் சர்க்குலேஷனுக்குள்ளாடி எப்படி இந்த ட்ரக் வந்து போகுது, அப்சார்ப்ஷன். அப்புறம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன். டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா இந்த பிளட்டுக்குள்ளாடி போகிற அந்த ட்ரக்கு அது எப்படி வந்து டிஷ்யூஸ் இல்லைன்னா ஆர்கன்ஸ் அந்த தேவையான இடத்துக்கு, சைட் ஆஃப் ஆக்ஷன் அந்த ரிசப்டார் ஒரு ஆர்கனில் இருக்குன்னா அந்த ஆர்கன் வரைக்கும் போகிறது, அந்த பிளட்டில் இருந்து அந்த ஆர்கன் குறிப்பிட்ட ஆர்கன் அதில் போகிறது தான் டிஸ்ட்ரிபியூஷன். அப்புறம் வந்து மெட்டபாலிசம். எவ்ரி ட்ரக் எந்த ட்ரக்காக இருந்தாலுமே அது வந்து மெட்டபாலிஸ் ஆயிரும், டிஷ்யூவில் போகுது, டிஷ்யூவில் போயிட்டு லிவருக்கு போகுது, லிவரில் போய் மெட்டபாலைசேஷன் ஆகி மெட்டபாலைட்டாக மாறுது. இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது வந்து சைட்டோக்ரோம் P450 என்சைம் வந்து ஹெல்ப் பண்ணுது. இப்படி வந்து அது வந்து மெட்டபாலைட்டாக மாறுது. அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எலிமினேஷன். எலிமினேஷன் ஆஃப் த ட்ரக், எப்படி அந்த ட்ரக் வந்து எலிமினேட் ஆகுது, எலிமினேஷன் எப்படியெல்லாம் ஹேப்பன் ஆகும்னா மேபி கிட்னி வழியாக ஹேப்பன் ஆகலாம், இல்லைன்னா பைல் வழியாக ஹேப்பன் ஆகலாம், இல்லைன்னா செட், அந்த மாதிரி நிறைய ஆர்கன்ஸ்னால இந்த எலிமினேஷன் வந்து நடக்கும். இந்த எலிமினேஷன் ஆஃப் ட்ரக் வந்து அந்த ட்ரக்கோட ஹாஃப் லைஃப் அப்புறம் ஷெல்ஃப் லைஃப்பை பேஸ் பண்ணியிருக்கும். இந்த அப்சார்ப்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மெட்டபாலிசம், எலிமினேஷன் இந்த நாலுமே கரெக்டாக ப்ராப்பராக நடக்கலைன்னா டாக்ஸிசிட்டி ஏற்படும். இந்த ட்ரக்கோட கண்டென்ட் வந்து பிளட்டில் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் வந்து ட்ரக் டாக்ஸிசிட்டி வந்து ஏற்படும். தென் ஃபார்மகோ டைனமிக்ஸ். ஃபார்மகோ டைனமிக்ஸ் அப்படின்னா வாட் ட்ரக் டஸ் டு த பாடி, ஒரு ட்ரக் வந்து பாடியில் என்னெல்லாம் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணுது, அந்த எஃபெக்ட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது, இந்த ட்ரக் வந்து என்ன மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஃபாலோ பண்ணுது, இதனால் எந்தெந்த ஆர்கனில் என்ன சேஞ்ச் ஏற்படுது, இதை பற்றி பார்க்குறது தான் ஃபார்மகோ டைனமிக்ஸ். நாம் எடுத்துக்கிற ட்ரக் வந்து நமக்கு ரெண்டு விதமான எஃபெக்ட்ஸை வந்து தருது, ஒன்று வந்து டிசேரபிள் எஃபெக்ட், இன்னொன்று வந்து அன்டிசேரபிள் எஃபெக்ட். டிசேரபிள் எஃபெக்ட் அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த எஃபெக்ட், என்ன எஃபெக்டை எதிர்பார்த்து இல்லைனா எதை எதிர்பார்த்து நம்ம அந்த ட்ரக்கை கொடுத்தோமோ அந்த எஃபெக்ட் நமக்கு கிடைச்சா அது வந்து டிசேரபிள் எஃபெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பேராசிட்டமால் டேப்லெட் எடுத்துப்போம், இது வந்து ஃபீவர் இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம், அந்த ட்ரக் வந்து ஃபீவரை கம்மி பண்ணுது, இது வந்து டிசேரபிள் எஃபெக்ட். ஓகே, இப்போ வந்து அன்டிசேரபிள் எஃபெக்ட் அப்படின்னா என்ன, ஒரு ட்ரக் வந்து நமக்கு தேவையில்லாத சில எஃபெக்டையும் கொடுக்குது, அதுதான் அன்டிசேரபிள் எஃபெக்ட். இந்த அன்டிசேரபிள் எஃபெக்டில் எதெல்லாம் கவர் ஆகும்னா சைட் எஃபெக்ட், அட்வர்ஸ் எஃபெக்ட், டாக்ஸிசிட்டி. சைட் எஃபெக்ட் அப்படின்னா ஒரு ட்ரக்குக்கு இருக்கக்கூடிய காமனான எஃபெக்ட்ஸ் இல்லைன்னா அன்டிசேரபிள் எஃபெக்ட்ஸ். சைட் எஃபெக்ட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நாசியா, வாமிட்டிங், ஹெட்ஏக், அப்புறம் வந்து கான்ஸ்டிபேஷன் இதெல்லாமே ஏற்படும். இது வந்து சில ட்ரக்குக்கு வந்து காமனாக இருக்கக்கூடிய சிம்டம்ஸ், அதுதான் வந்து நம்ம சைட் எஃபெக்ட் அப்படின்றோம். செகண்ட் வந்து அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ். அட்வர்ஸ் எஃபெக்ட் அப்படின்னா எதிர்பார்க்காத ஒரு எஃபெக்ட், ஒரு ட்ரக்கை கொடுக்குறதுனால நமக்கு திடீர்னு ஏற்படக்கூடிய, இம்மிடியட்டாக திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு எஃபெக்ட் தான் அட்வர்ஸ் எஃபெக்ட். இது வந்து பர்சன் டு பர்சன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பர்சன் வந்துருச்சுன்னா இன்னொரு பர்சனுக்கு கண்டிப்பாக வரும்னு சொல்ல முடியாது. ஸோ அதான் வந்து அட்வர்ஸ் எஃபெக்ட். ஸோ அட்வர்ஸ் எஃபெக்டில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னா ரேஷஸ், இச்சிங், டிக்ரீஸ் இன் ஒயிட் பிளட் செல் கவுண்ட், இது மாதிரி எஃபெக்ட்ஸ் நமக்கு வந்து அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸில் வரும். ஒரு ட்ரக் வந்து எப்போ பிளட்டில் அதோட நார்மல் கான்சன்ட்ரேஷனை விட அதிகமாக இருக்கோ அதுதான் ட்ரக் டாக்ஸிசிட்டி. இப்போ ட்ரக் டாக்ஸிசிட்டி ஏற்பட்டுனா அந்த ட்ரக்கை வந்து விட்ராவல் பண்ணுறவங்க அந்த ட்ரக்கோட டோசேஜ் வந்து கம்மி பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறதுனால ட்ரக்கோட அமௌண்ட் வந்து பிளட்டில் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த டாக்ஸிசிட்டி வந்து அப்படியே குறைச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோலாம் நம்ம வந்து ஃபார்மகாலஜியோட பேசிக் அப்புறம் அதோட இன்ட்ரடக்ஷனாக நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபார்மகோ கைனட்டிக்ஸ், ஃபார்மகோ டைனமிக்ஸ் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஃபார்மகாலஜி எக்ஸ்பிளைன் தமிழ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.